திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விஷவண்டு கடித்து பெண் பலி, 8 பேர் காயம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பண்பு அறம் சுற்றி ஊராட்சி பகுதியின் பிரதான சாலையில் உள்ளது ஐயன் வாய்க்கால் பாலம். இந்த பாலத்தின் அருகே தூங்குமூச்சி மரங்கள் உள்ளன. இந்த மரத்தின் கிளையில் விஷவண்டுகள் பெரிய அளவில் கூடு கட்டியுள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன் இந்த விஷவண்டுகள் கடித்து அதே பகுதியைச் சேர்ந்த 13 பேர் காயமடைந்து லால்குடி மற்றும் திருச்சி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். விஷவண்டுகள் அமைந்துள்ள கூட்டினை அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், கிராம நிர்வாக அலுவலர், லால்குடி தீயணைப்புத்துறை ஆகியோருக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இந்நிலையில் ஐயன்வாய்க்கால் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் குமிந்திருந்த குப்பையினை சில விஷமிகள் தீ வைத்ததால் மரத்தில் இருந்த விஷவண்டுகள் பறந்து அப்பகுதியில் இருந்த சின்னதுரை மனைவி நாவு, இவரது மகள் வள்ளியம்மை, வடிவேல், மனோகர், மாதவன் உள்ளிட்ட 8 பேரை விஷவண்டு கடித்ததில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் நாவு என்ற பெண் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில செயலாளர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த முறை விஷவண்டுகள் தாக்கிய போதே அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என கூறினார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். அன்றைய தினமே தீயணைப்புத்துறை வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத்துறை வந்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலை இன்று காலை அதே மரத்தில் இருந்து புறப்பட்ட 1000க்கு மேற்பட்டிருக்கிற அந்த விஷவண்டுகள் தாக்கியதில் கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் ஒரு வயதான மூதாட்டி என்பவர் இறந்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகம், லால்குடி வருவாய்த்துறை, லால்குடியில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை, ஊராட்சி மன்ற நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்பையும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விஷவண்டு தாக்குதலையும் கண்டிப்பாக தடுத்து நிறுத்திருக்க முடியும். தீயணைப்புத்துறையும் இருக்கிற ஊராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இத்தகைய தாக்குதலின் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்பிற்கு இங்கே இருக்கிற தீயணைப்புத்துறையும் வருவாய்த்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.